கிறிஸ்தவங்களாலே பொதுவாக மதமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து நம்ம மேலே வைக்கிறாங்க இயேசு அறியாத ஜனங்களை வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அவங்க அவங்க புரிகிற விதத்தில் நம்ம என்ன செய்கிறோங்கிறத அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தருடைய கிருப்பை உங்களோடு இருப்பதாக அருமையான அண்ணன் கேட்ட கேள்வி கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் அது சரியா இயேசு அறியாத அநேகருக்குள்ளே அந்த ஒரு கேள்வி இருக்குது நம்மளை பார்த்தாலே எப்போ மதம் மாற்றுகிற குரூப்புப்பா இவனு இவனை மதம் மாற்றிடுவான் அப்படின்னு ஒரு பயம் கூட இருக்குது அப்படி தானே ஒரு பயம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அது சரிதானா அதனால் உங்களுடைய கேள்வி மதம் மாற்று முதலாவது நான் ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல ஒரு மதம் அல்ல நீங்க இதை முதலாவது புரிந்து கொள்ளணும் ஆண்டவர் யாரையும் வந்து வெளிப்புறமான காரியங்களை அவர் வந்து மாற்ற விரும்பல மாறவும் சொல்லல அவர் சொன்னதெல்லாம் என்னன்னா அவர் பிரசங்கம் பண்ணத பாருங்க மதம் மாறுங்கள்னு பிரசங்கமே பண்ணலை ஏசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் கூட பிரசங்கம் பண்றாரு மத்தை மூணு மனம் திரும்புங்கள் அதான் ஏசு கிறிஸ்தும் அதை தான் பிரசங்கம் பண்ணார் திரும்புங்கள் அப்போ நீங்க ரெண்டுக்கும் இல்லை வேறுபாட்டை புரிந்து கொள்ளணும் மதம் வேற மனம் வேற இன்னைக்கு நம்ம உலகத்துல அது ஒன்று கிறிஸ்டியன் என்று சொல்லும்போது ஒரு மதமாக அதை அங்கீகரித்திருக்கிறாங்க அதுக்கு ஒரு அங்கீகாரம் ஆனால் உண்மையாகவே அது மதம் கிடையாது இது ஜீவனுக்கு போகிற ஒரு வழி பரலோகத்தின் வழி கிறிஸ்தவம் என்று சொல்லும்போது முதலாவது நம்ம வேதத்தில் பார்க்கும்போது இந்த கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அந்தியோகியாவில் உள்ளவர்களுக்கு தான் அந்த சீசர்களுக்கு இந்த பெயர் வழங்கப்பட்டது அப்போது சிலர் பதினோராம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடைய கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று அப்படின்னா கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்து வந்து அவர்களில் இருக்கிறார் இந்த சீசர்களில் யார் இருக்கிறா கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உலகம் பார்த்ததுனால கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்துச்சு கிறிஸ்து பிளஸ் அவர்கள் கிறிஸ்த அவர்கள் இது மதம் அல்ல கிறிஸ்து அவர்களுக்குள்ளே இருக்கிறத அவங்க பார்த்ததுனால கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தாங்க இன்றைக்கு நமக்குள்ள கிறிஸ்து இருந்தாதான் தான் நம்ம உண்மையான கிறிஸ்தவன் இல்லை நம்ம பெருமைப்படுறது இல்லை வீணான பெருமைப்படுறதுல எந்த பயனும் இல்லை இயேசு நமக்குள்ளே இருக்கணும் ஏசு கிறிஸ்து இங்கே தான் இந்த பெயர் முதல் முதல் உண்டானது ஆகவே மனம் திரும்பணும் மனம் திரும்பணும் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பணும் இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு ரட்சகர் கல்வாரி சிலுவையில் மனிதனின் பாவத்திற்காக இரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து இந்த மெய்யான தேவன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சிக்கிறார் ஆகவே நம்முடைய மனதிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுகிறோம் நம்முடைய மனம் புதிதாகிறது பழைய வாழ்க்கையை விட்டு நாம் புதிய வாழ்க்கைக்கு திரும்புகிறோம் இது மதம் அல்ல இயேசு கிறிஸ்து கூட அதை சொல்கிறாரு மத்த இருபத்தி மூன்று அதிகாரம் பதினஞ்சு வசனத்தை பாருங்கள் பாரகர் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசையரே உங்களுக்கு ஐயோ ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திருக்கிறீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகன் ஆக்குகிறீர்கள் அப்படின்னா இவர்களே ரட்சிக்கப்படலை இவங்க பேரளவில் இருக்கிறாங்க யூத பாரம்பரியத்தை அவங்க முக்கியப்படுத்துகிறாங்க அவங்கள் பாரம்பரியம் தான் முக்கியமாக இருந்த தவிர அவர்கள் ரட்சிப்பை தேடலை ஆகவே நீங்க வந்து உங்கள் மார்க்கத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ பிரயாசப்படுறீங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் நரகத்துக்கு அவனை பாத்திரவனா மாத்துறீங்க அது எதை குறிக்கிறதுனா யூத மதம் இல்லை யூத கலாச்சாரம் ஒரு மனுஷனை ரச்சிக்காது பாரம்பரியம் யூத பாரம்பரியம் ஒரு மனுஷனை ரச்சிக்காது நல்லா அறிந்து கொள்ளுங்க எந்த மதமும் ஒரு மனுஷனை ரசிக்காது ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் ரச்சிக்கிறவர் ஆகவே நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை என்னென்னா மதம் மாற்ற சொல்லலை ஒவ்வொருடைய மனதையும் மாற்றும்படியாக நம்மை அனுப்பியிருக்கிறார் மனதில் இருக்கிற பொல்லாத சிந்தனைகள் அசுத்தமான எண்ணங்கள் ஒரு மனுஷன் இயேசுவண்ட வண்டை வரும்போது அவன் பழைய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புகிறான் பார்த்தீங்களா அதுதான் அதில் இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் குடிகாரனாக இருக்கிறான் இயேசுவை தேடி வந்தோன்னே அவர் ரசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் குடிக்காமல் இருக்கிறான் பாருங்க அப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இப்போ ம இதுதான் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதல்னா என்னென்னா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என் பழைய வாழ்க்கையை விட்டேன் இப்போ நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன் இதுதான் உண்மையான மனம் திரும்புதல் இதற்காகத்தான் இயேசு வந்தாரே தவிர யாரையும் வந்து மதத்தை மாற்றுறக்கும் அல்லது யாரையும் எங்கேயோ கொண்டு சேர்க்கறதுக்கு வரல பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் இயேசு வந்தார் இந்த கான்செப்டை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அன்பான நண்பர்கள் இந்த சத்தத்தை கேட்குறவங்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இயேசு மனம் திரும்புவதற்கு ஜனங்கள் அழைக்க வந்தாரே தவிர யாரையும் மதம் மாற்றுறதுக்கு வரல அவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களையும் ரட்சிப்பார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யோ you. Mm -hmm.